அனைத்து நல் உள்ளங்களுக்கும் வணக்கம். வெல்கம் டு பிரணவ யோகா. ஸோ இன்னைக்கு நம்மளோட வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஸ்ட்ரெச்சிங் தான். நம்ம உடம்பை வந்து நம்ம எப்பவுமே ஒரே மாதிரி வச்சிருக்காம நம்ம கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணி பழக போகிறோம். ஸோ ஒரு 4-5 முறை ஸ்ட்ரெச்சிங் வந்து இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இது எப்படி பண்ணுறது என்ன இதுங்கிறது எல்லாமே நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பண்ண போகிறது ஒரு கேட்டன் கேமல். நீங்கள் நம்ம வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஸோ அதே கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணி பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் இந்த மாதிரி மண்டி போட்டு உட்காந்து கொஞ்சம் உடம்பு வந்து நேராக வச்சுக்கணும். முதுகை வந்து ஃப்ளாட்டாக வச்சுருக்கணும். இப்போ உங்களால் ஷோல்டருக்கு நேராக ரெண்டு கைகள் இருக்கும். கைக்கு நேராக முட்டி இருக்கும், முட்டிக்கு நேராக கால் பாதம் இருக்கும். ஸோ நல்லா கேப் விட்டு ஃபஸ்ட்டு வந்து எக்ஸைல் மூச்சை வெளிவிட்டுட்டே முதுகு நல்லா மேலே வரணும். இன்ஹேல் மூச்சை உள்ளெழுத்துட்டு முதுகு நல்லா கீழே அழுத்தி தலை மேலே கொண்டு வரணும். திருப்பியும் முதுகை நேர் பண்ணி அப்படியே எக்ஸைல் பண்ணி சைடில் ஸ்ட்ரெச் பண்ணி திரும்பணும். கை நேராக இருக்கணும், இப்படி மடங்கக்கூடாது. கை ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். அப்படியே இன்ஹேல் பண்ணி உடம்பு நேர் பண்ணி மறுபடியும் எக்ஸைல் ஸ்ட்ரெச் பண்ணி நல்லா திரும்பணும். இன்ஹேல் பண்ணி சென்டர், திருப்பியும் முதுகு மேலே இன்ஹேல் முதுகு கீழே, திருப்பி உடம்ப நேர் பண்ணி எக்ஸைல் பண்ணி சைடில் இன்ஹேல் பண்ணி சென்டர், மறுபடியும் எக்ஸைல் சைடில் இன்ஹேல் சென்டர் எக்ஸைல் அப் இன்ஹேல் டவுன் எக்ஸைல் எக்ஸைல் சைட் இன்ஹேல் சென்டர் எக்ஸேல் சைட் இன்ஹேல் சென்டர் எக்ஸேல் அப் இன்ஹேல் டவுன் லாஸ்ட் ஒன் எக்ஸேல் சைட் இன்ஹேல் சென்டர் எக்ஸேல் சைட் இன்ஹேல் சென்டர் எக்ஸேல் அப் இன்ஹேல் பின்னாடி வச்சு அப்படியே உடம்பு ஸ்ட்ரெச் பண்ணி இந்த மாதிரி வளையணும். திருப்பியும் ஸ்ட்ரைட் பண்ணிக்கணும். அடுத்து ஆப்போசிட் லெஃப்ட் லெக் மடக்கி லெஃப்ட் ஹேண்ட் பின்னாடி கொண்டு போய் ஸ்ட்ரெச் பண்ணி வளையணும். நீங்க பின்னாடி வளையும் போது எக்ஸைல் பண்ணும் இன்ஹேல் பண்ணும், பின்னாடி வளையும் போது இன்ஹேல் பண்ணும், கீழே வரும்போது எக்ஸைல் பண்ணும். இந்த ஸ்ட்ரெச்சிங் நீங்க பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ஒரு நல்ல ஒரு ரிலீஃப் ஃபீல் கிடைக்கும். இப்போ நெக்ஸ்ட் நம்ம பண்ணக்கூடிய எக்ஸசைஸ் வந்து மவுண்டன் போஸ் பர்வதாசனால பண்ண போறோம். ஸோ எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். மவுண்டன் போஸ்க்கு எப்பவும் போல நிக்கிற மாதிரி நம்ம நின்றுக்கணும். அடுத்து அப்படியே பிளாங்க் பொசிஷன் வந்துடணும். திருப்பியும் அதே மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணி தலையை நல்லா உள்ள கொண்டு போய் கால் பாதத்தை தலையில வைக்க ட்ரை பண்ணணும். இன்ஹேல் உடம்பு நல்லா முன்னாடி கொண்டு வரணும், நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி. எக்ஸேல் உடம்பு நல்லா பின்னாடி தள்ளி நல்லா நல்லா உள்ள கொண்டு போகணும். திருப்பி இன்ஹேல் எக்ஸேல் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி பண்ணணும். உங்க அசைவுகளை கவனிச்சு பண்ணுங்க. So
ஸோ நெக்ஸ்ட் இதுலயே அப்படியே உங்களோட ரைட் லெக்க முன்னாடி நல்லா வேகமா கொண்டு வந்து கால் பாதங்களுக்கு ரெண்டு கைகளுக்கும் நடுவுல கால் பாதத்தை வச்சு இடுப்ப கீழே அழுத்தி நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி தலையை மேல பார்க்கணும். திருப்பியும் காலை பின்னாடி கொண்டு போயிடணும். இப்போ உங்களோட லெஃப்ட் லெக்க நல்லா வேகமா கொண்டு வந்து முன்னாடி வைக்கணும். நல்லா இடுப்ப கீழே அழுத்தி ஸ்ட்ரெச் பண்ணி தலைய மேல பார்க்கணும். அதே மாதிரி எக்ஸேல் இன்ஹேல் ரைட் லெக் முன்னாடி வரணும். இடுப்ப கீழே அழுத்தி தலை மேல பார்க்கணும். எக்ஸேல் திருப்பி காலை பின்னாடி கொண்டு போயிடணும். இன்ஹேல் எக்ஸேல் இன்ஹேல் எக்ஸேல் இன்ஹேல் எக்ஸேல். ஸோ இதை முடிச்சுட்டு நெக்ஸ்ட் உங்களோட ரைட் லெக் முன்னாடி கொண்டு வரீங்க. கொண்டு வந்து இந்த மாதிரி வச்சுட்டு அப்படியே காலை வேகமா மேலே தூக்கி ஸ்ட்ரெச் பண்ணணும். திருப்பி கீழே வச்சுட்டு உங்களோட லெஃப்ட் லெக் முன்னாடி கொண்டு போகணும். காலை நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி மேலே தூக்கணும். அடுத்து உங்களோட ரைட் லெக் திருப்பி அப்படியே காலை பின்னாடி தூக்கணும். Inhale, exhale, inhale, exhale. Okay. Next, இதுலயே அப்படியே உங்களோட ரைட் லெக் எப்படி முன்னாடி கொண்டு வந்து மடிச்சு வச்சுக்கணும். பின்னாடி கால் விரல நீட்டி அப்படியே உங்க சின்ன தரையில வச்சு இந்த மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணி படுக்கணும். இன்ஹேல் பண்ணி மேலே வந்து திருப்பி மவுண்டன் போஸ். அடுத்து அதே மாதிரி உங்களோட லெஃப்ட் லெக் மடக்கி முன்னாடி வச்சுக்கணும். கால் விரல பின்னாடி நீட்டி ஸ்ட்ரெச் பண்ணி சின்ன தரையில வச்சு படுக்கணும். இன்ஹேல் எக்ஸேல் inhale exhale inhale exhale relax. Okay, இந்த ஸ்ட்ரெச்சிங் எல்லாம் பாத்தீங்க இல்லையா, உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? பாக்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கிற மாதிரி இருக்கும், பட் நீங்க செஞ்சு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். ஏன்னா நம்ம உடம்பு எப்பவுமே ஒரே மாதிரி நம்ம பழக்கிட்டு இருக்கிறதுனால அது அப்படியே செட் ஆயிரும். என்னைக்காவது ஒரு நாள் நீங்க ஹெவியா ஒர்க் பண்ணும்போது அங்கங்க கை கால் வலிக்கிறது, ரத்தம் கட்டிட்டு உங்களுக்கு உடம்பெல்லாம் ரொம்ப பெயின் ஆகுறது, அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரெச்சஸ் நம்ம ரெகுலரா பண்ண பண்ண உங்களுக்கு இருக்காது. ஏன்னா நம்ம உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் உடம்புக்கு ஆக்டிவிட்டி கொடுத்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம உடம்பு எப்பவுமே ஹெல்த்தியாவே இருக்கும். நம்ம இந்த மாதிரி ஸ்ட்ரெச்சஸ் மட்டும் இல்லாம யோகா கிளாஸஸ் உங்களுக்கு ஆசன பயிற்சிகளையுமே சேர்த்து நம்ம இங்கே பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஆன்லைன் யோகா வகுப்பாகவும் பண்ணிட்டு இருக்கோம். அண்டு கோயம்புத்தூர்ல இருக்கிறவங்களுக்கு நம்ம நேரடியாக வீட்டுக்கே வந்தும் யோகா வகுப்புகளை எடுத்துக்கிட்டு இருக்கோம். யார் யாருக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு பார்த்து கஸ்டமைஸ்டு யோகா பயிற்சிகளாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இது வந்து ஆன்லைன் அண்டு ஆஃப்லைன் கோயம்புத்தூர்ல இருக்கிறவங்களுக்கு டோர் ஸ்டெப் சர்வீஸாகவும் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். நீங்கள் தேவை இருக்கிறவங்க இந்த கீழே இருக்கக்கூடிய நீங்கள் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணலாம். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ சம்மந்தமான ஏதாவது கேள்விகள் சந்தேகம் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் மேலும் பல வீடியோக்களை நீங்கள் தெரிஞ்சுக்க நம்மளோட பிரணவ யோகா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. மேலும் வேறொரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்களை நான் மறுபடியும் சந்திக்கிறேன். அதுவரை பிரணவ யோகாவுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.